ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்போது நிச்சயமாய் உடைக்கப்படுவோம் வி வில் கெட் ப்ரோக்கன் ஃபார் ஷூர் வென் வி பிகம் யூஸ்ஃபுல் இப்போ நம்மளுக்கு வந்து அரிசி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து நம்மளுக்கு ஒரு உணவுப்பொருள் பொருள் ஆனால் இந்த உணவுப்பொருள் பொருள் வந்து எப்போ உண்மையிலே நம்மளுக்கு உணவாக மாறுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் அரிசி வச்சுருக்கேன்ல இந்த வெறும் அரிசி வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நான் இப்போ இதை எனக்கு பசிக்குதுன்ட்டு இதை என்னால் சாப்பிட முடியாது அப்போது அப்போது ஒன்று நான் இதை வேக வச்சு சாதமாக ஆக்கி சாப்பிட்லாம் அது ஒரு காரியம் இல்லை இதை ஊற வச்சு நம்ம ஒரு மாவு அரைக்கிறோம் இல்லையா இட்லி மாவோ தோசை மாவோ அந்த மாதிரி எதாவது அரைச்சிக்கலாம் நம்ம இல்லை இன்னும் சில நேரம் என்ன பண்ணுவாங்க இதை அரிசி மாவு மாற்றி அரி அந்த இதில் மிஷினில் கொடுத்து அரி அரிசி மாவை மாற்றினதுக்கப்புறம் அதில் ஏதாவது பலகாரம் சுட்டு சாப்பிட்லாம் அப்போ இந்த உணவு பொருள் வந்து உண்மையிலே நம்மளுக்கு உணவாக மாறுகிறதற்கு அது ஒரு ப்ராசஸ் போனால் தான் உண்டு அது வந்து உடைக்கப்பட்டால் ஒலியே அது வந்து நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லை இல்லையா இல்லாட்டி வெறுமான்னு அது வந்து அரிசி இருந்தும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது அப்போது அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியமும் அதான் நானும் நீங்களும் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படணும் ஆண்டவருடைய வல்லமை நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக செயல்படணுன்ட்டு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சில சமயம் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை வந்து அழைத்து செல்கிற பாதைகள் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு நெருக்கடிகளாக தெரியும் இல்லை நம்மளுக்கு சில இழப்புகளை சந்திக்க நேரிட்டும் இல்லை சில அவமானங்கள் ஏற்படலாம் இல்லை சில பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ அப்போ ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படி உடைக்க உடைக்கிறாரு ஏன் வந்து ஆண்டவர் என்னை இந்த மாதிரியான சூழ்நிலைக்குள்ளாக அனுப்புகிறாரு அப்படின்றப்போ அப்போ இந்த அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் வரும் பொழுது தான் ரெண்டு காரியங்கள் நடக்குது ஒன்று ஆண்டவரை அளவுக்கு நம்ம சார்ந்து கொள்ளணும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம் முதலாவது அப்போ நம்ம சூழ்நிலைகள் நம்மளுக்கு எவ்வளோ எதிர்மறையான காரியங்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதன் மத்தியிலும் ஆண்டவர் எப்படி நம்மளோடு இருக்கிறார் என்பதை அந்த உடைக்கப்படுகிற அனுபவங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு அதை கற்றுத்தருகிறதா இருக்குது ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தருணமாக இருக்கிறது இன்னொன்று ஒன்று அப்படி நம்ம உடைக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக போகும்பொழுது என்ன ஆகுது நாம் மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவர்களாக மாற்றுறார் ஆண்டவர் அப்போது அப்போ நம்ம மற்றவர்களுடைய ஆத்மா பாரம் இல்லை மற்றவர்களை குறித்த ஆத்மாவின் கவலை ஒருவேளை ஆண்டவர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் இல்லையா ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து உணர்ந்து கொள்ளாதவர்கள் இருக்கலாம் இல்லை ஒருவேளை கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்களே நித்திய ஜீவனுக்கு குறித்த எண்ணமே இல்லாமல் ஏதோ இந்த உலகத்துக்காகவே வாழ்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்போ இவர்களை எல்லாம் நம்ம எப்படி நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டவருக்கு நேராக நம்ம எப்படி நடத்துறது அப்படின்றது தான் அந்த ஆத்துமபாரம் இல்லையா அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆத்துமபாரம் இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து உலகத்தில் சுயநலவாதிகளாகவே இருந்துருவோம் அப்போ மற்றவர்கள் குறித்த கரிசனையே நம்மளுக்கு ஏற்படாது அப்போது அப்போ அதனால தான் ஆண்டவர் நம்மளை வந்து அந்த உடைக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக கொண்டு செல்லும் பொழுது நம்ம வந்து நம்மளை வந்து உருவாக்குகிறார் ஆண்டவர் நம்மளை எதற்காக இந்த உலகத்தில் படைத்தார் எந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிற விதம் தான் அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் அப்போது இப்போ நான் சொன்னது போல் இந்த அரிசி போல தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இப்போது ஆண்டவர் கையில் நம்ம இதை கொடுக்கும் பொழுது நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் இந்த அரிசி வந்து நான் சொன்னது போல் மூணு அட்லீஸ்ட் மூணு விதத்தில் இதை யூஸ் பண்ணலாம் ஒன்று இதை பொங்க வச்சு சாதம் பண்ணிடலாம் இல்லை இதை அரைச்சி மாவாக்கி ஆக்கலாம் இல்லை இதை இன்னும் அரிசி மாவாக மாற்றி முறுக்கு சுடலாம் அப்போது என்ன என்று எண்டு ரிசல்ட் என்னன்றதை முடிவு பண்ணுறது ஆண்டவர்களை தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது வெறுமையாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எடுத்து அவருக்கு வேண்டிய விதத்தில் வந்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் அவரோட வசனம் சொல்லுகிறது யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அதாவது ஆண்டுவர் இங்கே குறிப்பிடுகிறது கோதுமை விதையை வந்து சும்மா வெளியிலே வச்சுருந்தா அது தனிமையாக தான் இருக்குது அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா அதை வந்து ஒரு ஆழத்தில் மண்ணில் தோண்டி புதைக்கும் பொழுது தான் அங்கேருந்து தான் அது வேறு விட்டு செடியாக வளர்ந்து இன்னும் அது அறுவடை தருகிறதா இருக்குது பலன் தருகிறதா இருக்குது அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் சில சமயம் நம்ம பயப்படுகிறோம் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா என்ன நடக்கும் நம்ம நிறைய காரியங்களை இழந்துருவோமா நிறைய காரியங்கள் இப்போ நம்ம அணிவிச்சிட்டு இருக்கிற சில காரியங்கள்லாம் நம்ம விட்டுவிட வேண்டியது இருக்குமே அப்படின்ட்டு நிறைய வேலைகளில் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை வந்து ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சேராதபடிக்கு தடை செஞ்சுட்டு இருக்கப்போ அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் யோமான் பன்னெண்டு இருபத்தைந்தில் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதாவது இந்த உலகத்தில் நான் சுக சுகபமாக வாழணும் இந்த உலகத்தில் நான் சிறந்து இருக்கணும் அதை மாற்றம் நம்ம நினச்சிட்ருந்தோன்னா தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதாவது இந்த உலகத்தின் உள்ள எல்லா காரியத்திற்கும் மேலாக ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா இந்த உலகத்தின் காரியத்தை விட்டுவிட்டு வரதற்கும் நான் ஆயத்தம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இருக்கிறவனே அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் காத்துக்கொள்வான்ட்டு வசனம் சொல்கிறது அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு கேள்வி நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை முக்கியமாக இல்லை ஆண்டவரோடு சேர்ந்து வாழப்போகிற அந்த நித்திய ஜீவன் முக்கியமானதை நம்ம சிந்திக்கணும் அப்போ நம்மளுடைய நோக்கம் நித்திய ஜீவனை குறித்ததாக இருந்ததுன்னா அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நம்மளால் வாழ முடியுன்ற அந்த ஒரு விசுவாசம் எப்போ வரும்னா என்னுடைய நோக்கம் கீழான விலை அல்ல மேலான விலை நோக்கி இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து விற்று இருக்கிற அந்த பரலோகத்தின் காரியங்களை நோக்கி இருக்கும் பொழுது அப்போ இந்த உலகத்தில் என் என்னுடைய சூழ்நிலையில குறிச்சோ என் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை குறிச்சோ நான் அதை குறித்து கலங்கணுன்ற அவசியமே இல்லை இல்லை மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து அப்போ அதை குறித்து கலங்காமல் இருக்கக்கூடிய மனதைரியம் எப்போ வரும்னா நம்மளுடைய நோக்கம் ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய காரியத்தை குறிச்சும் நித்திய ஜீவனை குறித்ததாக இருந்ததுன்னா அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே நம்மளை எதுவுமே செய்ய முடியவே முடியாது அப்போ அப்போ இந்த நாளில் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவருக்காக நானும் நீங்களும் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நானும் நீங்கள் இருக்கணும்னா அந்த உடைக்கப்படுகிற அனுபவத்திற்கு நம்ம ஒப்பு மட்டுமே ஆண்டவரால் நம்மளை உருவாக்க முடியும் அப்போ அந்த உடைக்கப்படுகிற அனுபவம் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மை பலப்படுத்துகிறவர் ஆண்டவர் இல்லையா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு பவுல் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த ரெண்டு வசனங்களுக்கு முன்பாக ப பிலிப்பியல் நான்கு பதினொன்று பன்னெண்டையும் நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் சொல்வார் நான் எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எனக்கு தாழ் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்து இருக்கவும் தெரியும் கொஞ்சத்திலும் கொஞ்சமாக இருக்கவும் தெரியும் அதிகமாக பெற்றுக்கொள்ளவும் தெரியும்ன்ட்டு எல்லாவற்றிலும் நான் போதிக்கப்பட்டேன்றார் அப்போது அப்போ அந்த உடைக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் எந்த வாழ் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் அடித்தாலும் சரி இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கி நான் கடந்து சென்று இருந்தாலும் என்னுடைய தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் நான் மன ரம்யமாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு இந்த உடைக்கப்படுகிற அனுபவங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அது மாத்திரம் இல்லை நான் சொன்னது போல் ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்ம பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும்னா நம்ம சில உடைக்கப்படுகிற அனுபவங்களுக்குள்ளாக போனால் போனால் மாத்திரம் நம்ம இந்த உலகத்தில் அவருக்காக எலும்பி பிரகாசிக்க முடியும் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் bless யூ